ஜெனஸ் லா இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா நம்ம டாப் 5 கிரிட்டிக்கல் எண்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அதாவது ஐந்து அழிவின் விளைவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருந்தோம் அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு ரெண்டு இது நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா தேர்டான ஒன்று தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அனிமலுக்கு முன்னாடி நம்மளோட ரிட்டன் ஃபர்ஸ்ட் அனிமலை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பக்யூட்டா ப்ரோபோசாவை பார்த்தோம் அதோட பாப்புலேஷன் மொத்தம் 9 அடுத்தது ஜாவன் ரைனோஸ் அதோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 67 இப்போ தேர்டா பார்க்க போறது ஜாவன் ரைனோஸோட பாப்புலேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்க கூடியது அந்த பாப்புலேஷன் உள்ள அனிமல் அமுலபர் இந்த அனிமலோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 70 இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ரஷ்யால இருந்து நார்த்தன் சைனா வரைக்கும் இருக்கும் அது ஹெய்லாங் லேண்ட்ஸ்கேப்ங்கிற ஒரு இடத்துல இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 15 years வரைக்கும் இருக்குமா அது இவங்களோட மாஸ் அதாவது வெயிட் பார்த்தீங்கன்னா 25 kg to 48 kg வரைக்கும் இருக்குமா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 110 cm 1.4 meters வரைக்கும் இருக்குமா கிட்டத்தட்ட நம்ம ஜாவன் ரைனோஸோட ஹைட் அமலப்பரோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா அமலப்பர் தான் இருக்கிறது ரொம்ப ரேரஸ்டான பிக் கேட்ஸ் தான் பிக் கேட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை சிங்கம் புலி சிறுத்தைகள் இதெல்லாம் பெரிய பூனைகள் வகை தானே அதுதான் பிக் கேட்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா அமுலப்பரோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு போன ஃபேக்டில் அது தெரிஞ்சிருக்கும் பட் அதுங்களோட பாப்புலேஷன் வேர்ல்டில் அதாவது காட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா அமுலப்பர் சூப்பராகவே மறையிடும் ஓகே இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் அமுலப்பர் விண்டரில் வரக்கூடியதா சம்மரில் வரக்கூடியதா இந்த கேள்வியை கேட்டவுடனே மோஸ்ட்லி நிறைய பேர் அது விண்டரில் தான் சொல்லியிருப்பீங்க ஏன்னா அதோட ஹேரோட திக்னஸ் இவ்வளோ திக்காக இருக்கும்போது சம்மரில் அதனால வாழவே முடியாது ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும் பட் அமுலப்பர் விண்டர்லேயும் வாழுமா சம்மர்லேயும் வாழுமா இந்த ட்ரிக் நீங்கள் எப்படி பண்ணுதுன்னா அமலப்பரோட முடி பார்த்துருக்கீங்களா அந்த முடி மீட்டரப்ப 7.5 cm அளவுக்கு பயங்கர திக்காக இருக்குமா பட் அதுங்க சம்மரப்ப அதோட முடி 2.5 cm அளவுக்கு ஷார்ட் ஆகிடுமா அமுலப்பர் சவு வச்சுருக்க என்ன முன்னாடி என் கையில் ஃபிங்கர் இருக்குது அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இருக்கா என்கிட்ட இருக்க மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இருக்காது பட் எல்லாருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் அமுலப்பர் என்ன அமுலப்பருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அவங்களே கேட்காதீங்க அமுலப்பரோட ஸ்பாட்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒர்க் ஆகுமா ஏன்னா ஒவ்வொரு அமுலப்பருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்பாட்ஸ் இருக்குமா நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அமுலப்பருக்கு மட்டும் இல்லை சிங்கம் புலி இவங்களுக்கும் இருக்கா நமக்கு இருக்க மாதிரி அதுங்களுக்கும் 40 டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் பட் அந்த டேஸ்ட் பட்ஸோடு சேர்த்து அதுங்களுக்கு சின்ன சின்னதாக ஸ்பைன்ஸ் இருக்குமா இந்த ஸ்பைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா இப்போ அதுங்க வேட்டையாடும் போது மான் அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை வேட்டையாடும் போது அதுங்க அதோட பல்லை வச்சு கிராப் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கிரிப்பும் கிடைக்கும் பட் அந்த கிரிப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக்குறதுக்கு அதோட டங்கில் இருக்க ஸ்பைக்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக்கிருக்குமா பாய் கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம பிளேலிஸ்டோட அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோவையும் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன் பை